நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வணக்கம் நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் விசேட செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் மேலும் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாணம் நெல்லியடி மரக்கற வியாபாரிக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை சந்தை மூடப்பட்டுள்ளது. வடக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 10 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மேலும் 258 பேர் சற்று முன்னர் வரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 78,926 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. COVID-19 நோயினால் மாத்தலை, கலஹெடிகன, நுகேகுட ஆகிய பகுதிகளில் 83, 73, 63 வயதுகளையுடைய 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 433 உயர்வடைந்துள்ளதாக அரச தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி மரக்கற வியாபாரிக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை சந்தை மூடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி மரக்கறி சந்தையில் எழுமாறாக மேற்கொண்ட PCR பரிசோதனையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரி ஒருவருக்கு COVID-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்புட ஆய்வுக்கூடத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து நெல்லியடி மரக்கறி சந்தை இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் இழுத்து மூடப்பட்டுள்ளது. வடக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 10 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் வடக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 10 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 462 பேரின் PCR பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் 10 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் தென்மராட்சி மீரசுவில் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்ட 5 ஏற்கனவே தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த மன்ன நானாட்டன் வங்கி ஊழியர்களுடன் தொடர்புடைய ஒருவரின் குடும்பத்தினர் எனவும் தெரிவித்தார். அச்சுவேலி மரக்கறி சந்தையில் ஏற்கனவே தொற்று உறுதியான நால்வரில் ஒருவரது மனைவிக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர தடிமன் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த ஒருவருக்கும் COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் ஜா எல பகுதிக்குச் சென்று திரும்பிய நிலையில் COVID-19 அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்கு சென்றபோது PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலையில் பணியாளர்கள் இருவருக்கும் COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தனிமைப்படுத்த நிலையத்தில் உள்ள ஒருவருக்கும் நேற்றைய பரிசோதனையில் தொற்றுறுதி செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பட ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் நெல்லியடி மரக்கறி சந்தை ஆண் வியாபாரி ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு வடக்கில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட 828 பேரின் PCR பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 10 பேருக்கும் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் உள்ள ஒருவருக்கும் என 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.